வெளிச்சம் யூடியூப் சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடி அடி மேச்சங்கிலி உதிரும்படி வெடி வெடி விடுதல சுருத்தவடி வெற்றி குவிக்கட்டும் நமது கொடி படிப்படி திருமா கருத்தப்படி பரம்பர மடம திருத்தப்படி படிப்படி திருமா கருத்தப்படி பரம்பர மடமை திருத்தப்படி பொடி பொடியாகவே போகும்படி பொடி பொடியாகவே போகும்படி புரட்சியில் செய்திடு சாகுபடி அடி 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 அதிரும்படி அடிமை ஜங்கிலி உதிரும்படி வெடி வெடி விடுதல சுருத்தவடி வெற்றி குவிக்கட்டும் நமது கொடி. அதே மதுரை மண்ணில் மீண்டும் ஏற்றி வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். ஆங்காங்கே சிதறியபடி நிற்கிற தோழர்கள் மேடையை நோக்கி வருமாறு கேட்டுக் கொள்கிறேன். சாலை ஓரங்களில் கடை தெருக்களில் நிற்கிற தோழர்கள் தயவு கூர்ந்து மாநாடு நடைபெறுகிற திடலுக்கு வருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைத்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கொடியை நாளை நாட்டை ஆளப்போகும் இந்த கொடியை இப்போது ஏற்றி வைக்கிறேன்.
வீர சாவடைந்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம். திமிரை எழுவோம், திருப்பி அடிப்போம். தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அனைவரும் அமைதியாக அமரவும். திரிகிரமா, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், சிறுத்தைகளின் வீர வணக்கம். மா வீரன் மலைச்சாமிக்கு, மா வீரன் மலைச்சாமிக்கு. மேல வளவே முருகேசனுக்கு, மேல வளவே முருகேசனுக்கு. உடக்கத்தான் பாண்டியனுக்கு, உடக்கத்தான் பாண்டியனுக்கு. இருவாரோர் இனியனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோ. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோ. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோ. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோ. திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல. சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள், சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். தலை நிமிர சேரி திரளோ, தலை நிமிர சேரி திரளோ, தலை நிமிர சேரி திரளோ, தலை நிமிர சேரி திரளோ. தலை கீழாய் நாடு புரளோ, தலை கீழாய் நாடு புரளோ. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அணியமாவோம், 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 அணியமாவோம். அடுத்த போர்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த போர்ச்சலுக்கு அணியமாவோம், 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 அணியமாவோம். அடுத்த போர்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த போர்ச்சலுக்கு அணியமாவோம், அணியமாக்குவோம், அணியமாக்குவோம். அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம். இந்த வெள்ளி விழாவை ஒட்டி நமது இயக்கத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளின் இசை பாய்ச்சல் 500 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. அதை தம்பி வன்னி அரசு அகரன் ஆகியோர் தொகுத்திருக்கிறார்கள். இதை தோழர் ரவிக்குமார் பெற்றுக் கொள்கிறார். இது சிறுத்தைகளின் இசை பாய்ச்சல்.
500 பாடல் அடங்கிய தொகுப்பை தோழர் ரவிக்குமார் பெற்றுக் கொள்கிறார். ஐநூறு பாடல்கள் அடங்கிய சிறுத்தைகளின் இசைப்பாட்சி தொகுப்பு வெளியிடப்படுகிறது. அடுத்து அடுத்து வீர பொன்னிவரவன், தளபதி சுந்தர், துபை ஜான், செந்தில் ராஜ், மோகன சுந்தரம், மேனகா தேவி, மக்கா கலீல் ஆகியோர் இணைந்து சிறுத்தை வெடி என்கிற ஒளி நானா இசை பிரிவு தோழர் சிந்தனை செங்கன் பெற்றுக் கொள்கிறார். சிறுத்தை வெடி சிறுத்தை வெடி தோழர் சிந்தனை செங்கன் பெற்றுக் கொள்கிறார். அடுத்து என்னப்பா வெள்ளி விழா சிறுத்தை அதையும் அதே தோழர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பிநகர் சசிகுமார், பி முனியன், ரமணி, ஆதிமொழி, எழிலரசு, தளபதி சுந்தர், வீரப்பண்ணியுடன் இணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். திருக்கவரன், திலீர், பிரபாகரன், முத்தரசு ஆகியோர் இணைந்து ஒரு கட்டுங்கடா காரி என்று ஒரு ஒளி இசைத்தொகை வெளியிட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் தோழர் யூசுப் பெற்றுக் கொள்கிறார். முகிலன் அவர்களின் இசையில் அங்கனூர் அம்பேத்கர் என்கிற இசைப்பிரிவு வெளியிடப்படுகிறது. நம்முடைய சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் அவர்கள் இதில் முன்னுரை வெளியிருக்கிறார். அங்கனூர் அம்பேத்கர் இசையமைப்பாளர் என்எஸ்கே. திருமாவூர் வருமா என்ற ஒளிப்பிழையை சுடர்மலை என்பவர் தயாரித்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். அனைவரும் உட்கார், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்கார். மேடையில் இருக்க தோழர்கள் தயசு உட்கார், ப்ளீஸ். அங்கனூர் அம்பேத்கர் என்கிற இசைப்பிரிவை முகிலன் வன்னியரசு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் வெளியாகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு வெள்ளி விழாவில் வருகை வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுத்தைகளையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தம்பி கனியமுதன் அவர்களை இந்நிகழ்வு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தம்பி செல்லப்பாண்டியன் அவர்களை, தம்பி ஆசா அன்பழகன் அவர்களை, புறநகர் மாவட்ட செயலாளர் ஐயங்காலை அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தம்பி ஆற்றலரசு அவர்களை, மு கலைவேந்தர் அவர்களை, ஏ சி பாவரசு அவர்களை, இன்குலாப் அவர்களை, இரா பாண்டியம்மாள் அவர்களை, மோ எல்லாளன் அவர்களை, தோழர் உஞ்சை அரசன் அவர்களை, திருக்குமரன் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கார்வண்டன், கலைவாணன், பாண்டியராஜன், பாவலன், பாலசிங்கம், கௌதம சன்னா, பாலாஜி, பார்வேந்தன், சேலம் ஜெயச்சந்திரன், தீபம் என்கிற சுடர்மொழி, புளியம்மாள், ரத்தினம், பிச்சையம்மாள், இளஞ்சேக்குவாரா உள்ளிட்ட கட்சியின் மாநில பொறுப்பாளர்களை, இங்கே கண்ணுக்கட்டை கூறுமுறையை கடலில் திரண்டிருக்கிற என் உயிரி உயிரான விடுதலை சிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் புண்ணியத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய
நாள். விடுதலை சிறுத்தைகளுக்கு வெள்ளி விழா. 25 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். 25 ஆண்டுகளை நாம் கடந்து பயணித்து வந்திருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில் 25 ஆண்டுகளையும் தாண்டி பல்வேறு அரசியல் இயக்கங்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டுகளாக பயணித்து வந்திருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல. எத்தனை காட்டார்கள், எத்தனை நெருப்பார்கள், எத்தனை மேடு பள்ளங்கள் என்று நாம் மிகப்பெரிய கடினமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அவருடைய அடையாளமாகத்தான் இந்த மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடந்து வந்திருக்கிற பாதையும் சரி, நாம் எட்டி தொட்டிருக்கிற இடமும் சரி, சாதாரணமானது அல்ல என்பதை குறிக்கிற வகையில்தான் ஒரு மலையை எட்டி தொட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் பின்னால் மலையை பின்னணியாக கொண்டு அதன் மேல் ஒரு உருவு விடுதலை சிறுத்தைகள் உறுதி பெற்றிருக்கிறது. 25 ஆண்டுகால வரலாற்றை கடந்து வந்திருக்கிறது. வெற்றி விருதை பெற்றிருக்கிறது என்கிற வகையிலே இந்த ராதாளம் மேடையை நாம் வடிவமைத்திருக்கிறோம். இந்த மேடையில் நான் உரையாற்றுவதற்கு முன்பு ஒரு தகவலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஜெயப்பிரியா வந்திருக்கிறார். அவர் திருவாரூரின் ஒரு ஆய்வு அரசியல் திறமையும் சமூக எழுச்சியும் என்கிற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி செய்து PhD பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் இங்கு மேடைக்கு வந்திருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆய்வு செய்து முதல் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பவர் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஜெயப்பிரியா அவர்கள். அவருக்கு தேவர் சிந்தனை செல்வன் அவர்களும் தேவர் ரவிக்குமார் அவர்களும் தேவர் யூசுப் அவர்களும் இணைந்து ஆடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். அவருக்கு இடம் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயப்பிரியா அவர்களுக்கு இப்போது தேவர் சிந்தனை செல்வன், தேவர் ரவிக்குமார், யூசுப் ஆகிய மூவரும் இணைந்து அவருடைய கணவருக்கும் சேர்த்து இந்த ஆடையை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். தமிழகத்தில் தலித்துகளின் அரசியல் தலைமையும் சமூக எழுச்சியும் திருமாவளவன் ஒரு ஆய்வு என்று ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற ஜெயப்பிரியா அவர்களை விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறது. அவருக்கு நன்றி செலுத்துகிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இது தலித் இயக்க வரலாற்றில் அல்ல, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும். விடுதலை சிறுத்தைகளின் பயணம் என்பது நான் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன். சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்தேன். 1988 ஏப்ரல் திங்கு 4ஆம் நாள் 5ஆம் தேதி வட்டார தடய அறிவியல் துறையிலே நான் ஒரு அரசு ஊழியராக பணிக்கு சேர்ந்த நாள் 1988 ஏப்ரல் 15. அப்போது எனக்கு வயது 26. அந்த காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமானவர் தலித் தேர்தல் இயக்கத்துடைய அன்றைய மாநில அமைப்பாளர் அருளை அண்ணன், மறைந்த வழக்கறிஞர் மலைசாமி அவர்கள். அதை எந்த காலத்தில் நான் நன்றி உணர்வோடு சுட்டிக்காட்டுவதில் பெருமைப்படுகிறேன். தலித் அரசியல் என்றால் என்ன என்று தெரியாத வயது எனக்கு.
அப்போது இந்திய அறிமுகப்படுத்த அரசியல் அறிமுகமாக இல்லை. 1972 ஆண்டு மராத்திய மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மண்ணிலே படித்த இளைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி உருவாக்கிய இயக்கம் தான் தலித் பாந்தர் இயக்கம், தலித் பாந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த தலித் பாந்தர் இயக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் தான் அண்ணன் மலைச்சாமி அவர்கள். அவருடைய தம்பி விஜயன் மூலமாக எனக்கு அறிமுகமானார். என்னை அழைத்து 2-3 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்தார். திடீரென்று உடல்நலிவுற்று சில மாதங்களில் அவர் காலமாக நேர்ந்தது. 1989 செப்டம்பர் 16 நாள் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்துகிற ஒரு கடமையை நான் மேற்கொண்டேன். 1989 டிசம்பர் 30 நாள் அண்ணன் மலைச்சாமிக்கு இரங்கல் கூட்டத்தை நடத்திய நான் நம்முடைய தோழர்களால் அடையாளம் காணப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு அடிகோலப்பட்டது. தலித் பாந்தர் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி தோழர்கள் முன்மொழிந்தார்கள். அந்த முன்மொழிவை 1990 ஆண்டு ஜனவரி 21 பயணியர் விடுதியிலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த தலித் அரசியலுக்கு நாம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது எனக்கு 26 முடிந்து 27 நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைக்கு என் தாய் தந்தை சொன்னதை கேட்டு நான் திருமணம் செய்திருந்தால் இன்றைக்கு எனக்கு 20 ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எனக்கு ஒரு வாரிசு இருந்திருக்கும். எனக்கு ஒத்துழைப்பாக இருக்க அல்லது எனக்கு பாதுகாப்பாக இருக்க எனக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கும். நான் 10 முடித்த நேரத்திலே என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு 20 திருமணம் செய்ய சொன்னார்கள். நான் மேல் படிப்பு வேண்டும், நான் ஒரு அரசு ஊழியராக வழக்கறிஞராக வர வேண்டும், அதன் பின்னர் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று என்னுடைய தாயிடத்திலே தந்தையிடத்திலே நான் சொன்னேன். ஆனால் மதுரைக்கு வந்த பிறகு, தலித் அரசியலை அறிந்த பிறகு, தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை எல்லாம் அறிந்த பிறகு, விடுதலை புலிகள் இயக்கத்தோடு எனக்கு இருந்த ஈடுபாட்டின் அடிப்படையிலே என் வாழ்வை தலித் சமூகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நான் உறுதியளித்துக் கொண்டேன். தலித் சமூகத்திற்கு என் வாழ்வை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு நான் முடிவு செய்தேன். தேர்தல் அரசியலுக்கு போக வேண்டும் என்று அல்ல, சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்கல்ல, நான் பதவி பெற வேண்டும், பரிசு பெற வேண்டும் அல்லது அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்ல. 1000 தலைமுறைகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற, அடக்கப்பட்டு கிடக்கிற, ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்தை தலைநிமிட செய்ய வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எழுப்புவதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டாரோ அப்படி என்னை நான் ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். அப்படி ஆயுதம் ஏந்தி போராடுகிற நிலை இல்லை என்றாலும் கூட இந்த அடித்தட்டிலே கிடைக்கிற மக்களை ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொண்டேன். அந்த அடிப்படையில் நான் தோழர்களே, நான் திருமணமும் வேண்டாம், இல்லறமும் வேண்டாம், இந்த ஒழிக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக எழுப்புவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழி பேராட வேண்டும், அவருக்கு என்னை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். எனக்கு எந்த ஊனமும் இல்லை, இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்று யாரும் எண்ணிவிட வேண்டியதில்லை. எல்லா தகுதியும் பெற்றவன், ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கான ஆளுமை உள்ளவன். ஆனாலும் இல்லறம் வேண்டாம், இல்லற வாழ்க்கை வேண்டாம்,
என்று என்னை ஒப்படைத்துக் கொண்டேன். ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்பதற்காக. அதிலிருந்து நான் தோழர்களே, இந்த வெளிப்பாந்தர் இயக்கம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் என்று 1990 ஏப்ரல் 14 புதிய கொடியை வடிவமைத்தேன். அடங்க மறுப்போம், அத்து நீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று விளைய தொடங்கினேன். மதுரையிலே விளை போட்டோம். நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மகத்தான அரசியல் சக்தி என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அருமை தோழர்களே, கட்டுக்கடங்காத கூட்டம், ஆயிரக்கணக்கான வண்டிகளை காவல்துறை மதுரைக்குள்ளேயே நோய் விடாமல் தடுத்து விட்டார்கள். தோழர்கள் அங்கிருந்து தகவல் அனுப்புகிறார்கள், இந்த மேடையை கூட கட்டுப்படுத்த காவல்துறை இல்லை. ஒரு கூட்டம் திரண்டால் அங்கே காவல்துறை பாதுகாப்புக்கு வர வேண்டும், ஒழுங்குபடுத்த வர வேண்டும். ஆனால் மதுரையிலே பேனர் கட்ட முடியவில்லை, கொடி தோரணம் கட்ட முடியவில்லை, டிஜிட்டல் பேனர் கட்ட முடியவில்லை, மாநாடு நடக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் எங்கேயும் பேனர் கட்ட முடியவில்லை. காவல்துறை ஒடுக்குமுறை, ஆளுங்கட்சி என்ன செய்தாலும் வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை, அல்லது மற்ற கட்சிகள் என்ன செய்தாலும் வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை. விடுதலை சிறுத்தைகள் சோழர்கள் தெரிந்தால் கூட வந்து அழைக்கிறார்கள். அவர்கள் நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி மதுரை மாநகரமே திணறக்கூடிய வகையில், ஐயர் வெங்கடாவே இன்றைக்கு அணுகக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இங்கே திறந்திருக்கிறோம். அப்படி ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறது. ஒற்றை கொடியாய் கோப்பலூர் நம்மிலே ஏற்றி வைத்தேன். நீளம் சிவப்பு வண்ணம் கொண்ட நட்சத்திர கொடியை 1990 ஏப்ரல் 14 ஒற்றை கொடியை ஏற்றி வைத்து இன்றைக்கு லட்சம் கொடிகள் நாடு முழுவதும் பறக்கிறது. லட்சம் கொடிகள், கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை. 2 மாவட்டம் 3 மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறார்கள் தமிழகத்திலே. ஆனால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி என்று சொன்னால், எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற கட்சி என்று சொன்னால், 234 தொகுதிகளிலும் வாக்கு வங்கி கொண்டிருக்கிற கட்சி என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் நமக்குரிய வாக்கு வங்கி இன்னும் நிலைப்படுத்தப்படாததால், உறுதிப்படுத்தப்படாததனால் நமக்குரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. நமக்குரிய அங்கீகாரம் இன்னும் அரசியல் ரீதியாக வழங்கப்படவில்லை. எனவே தோழர்களே, 25 காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். தமிழகத்தில் தலித்துகளுக்காக, தமிழ் இனத்திற்காக, சிறுபான்மை சமூகத்திற்காக, பெண்களுக்காக, அறவாணிகள் உள்ளிட்ட விழிமிழை சமூகத்திற்காக இன்றைக்கு மேடையிலே அறவாணிகள் வந்து பூங்கத்து கொடுத்து வாழ்த்தினார்கள் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான நன்மதிப்பு. ஏனென்றால் விழிமிழை சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உற்று கவனிக்கிற ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மட்டும்தான். இந்த இயக்கத்தை நான் தொடங்கிய போது தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னேன். 10 காலம் தேர்தல் அரசியலில் இல்லை. காவல்துறையினர் இந்த இயக்கத்தை நசுக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், நக்சல்வாதிகள், விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்றெல்லாம் இந்த இயக்கத்தின் மீது தீவிரவாத முத்திரை சுத்தி, பயங்கரவாத முத்திரை குத்தி அடக்குவதற்கு, ஒழுக்குவதற்கு, இந்த இயக்கத்தை வளரவிடாமல் தடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை எந்த சக்தியாலும் அடக்க முடியாது, ஒழுக்க முடியாது,
என்பதை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வரலாறு, அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் மகத்தான வலிமை. சென்னகிரம்பட்டியிலே குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு அரசினிடத்திலே குத்தகை கேட்டதற்காக அம்மாசி வேலு என்கிற இரண்டு பேரை சாதி வீரர்கள் படுகொலை செய்தார்கள். அதை கண்டித்து மாபெரும் பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மேலவிட அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்து தொகுதிகளை போட்டியிட்டதற்காக தம்பி மேலவளவு முருகேசன் தலையை துண்டித்தது சாதி வரி கும்பல். அதை கண்டித்து அரசியல் கட்சிகள் யாரும் ஆய்விறக்காத போது முதல் முதலாக அரசியல் பேரணி நடத்திய இயக்கம் மேலவளவு படுகொலை கண்டித்து சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்று பேரணி நடத்தி காட்டினோம். அன்றைக்குத்தான் முதல் முதலாக ஆளும் வர்க்கம் அரசு புரிந்து கொண்டது, தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை நிகழ்ந்தால் தட்டி கேட்பதற்கென்று ஒரு இயக்கம் வந்து விட்டது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள். சென்னையே அலறியது. 1997 ஆகஸ்ட் மாதம் சென்னையிலே பேரணி நடத்தினோம். அதனை தொடர்ந்து மேலூரிலே பேரணி நடத்தினோம். எத்தனை பேரணிகள்! வன்கொடுமை எதிர்ப்பு பேரணி, மண்ணுரிமை பேரணி, பஞ்சமி இடமீட்பு பேரணி என்று தலித்துகளுக்காக பல்வேறு பேரணிகள், மாநாடுகள். அது மட்டுமா, ஈழத்தமிழர்களுக்காக தமிழக வரலாற்றிலேயே வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவுக்கு மிக துணிச்சலாக புடா சட்டம் இருந்தபோது குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அன்றைக்கு புடா சட்டத்தில் கைது செய்வார்கள் என்று சொன்னபோது விடுதலை புலிகள் என்று பேசுவதற்கு கூட பலர் தயக்கம் காட்டினார்கள், பயந்தார்கள். ஆனால் புடா எதிர்ப்பு முன்னணியை உருவாக்கி விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழகத்தில் மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் 2002 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் மானுடத்தின் கூட என்கிற மாநாட்டில் கலந்து கொள்ள எனக்கு அழைப்பு விடுத்தார். மானுடத்தின் கூட என்கிற மாநாட்டில் கலந்து கொண்டு யாழ்ப்பாணத்திலே தமிழ் ஈழத்திலே பேசிய முதல் அரசியல் தலைவர் திருமாவளவன் என்பதை சொல்ல நான் கடமை கொள்கிறேன். இனம் இனத்தை அறியும் என்பதைப் போல, இனம் இனத்தோடு சேரும் என்பதைப் போல, பாம்பின் கால் பாம்பறியும் என்பதைப் போல, சிறுத்தைகளை பற்றி புரிந்து கொண்ட முதல் தலைவர் பிரபாகரன் தான். விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரித்த முதல் சர்வதேச தலைவர் மேலகு பிரபாகரன் அவர்கள் தான். அவர்தான் தமிழகத்திலிருந்து அரசியல் கட்சி தலைவர் யாரை அழைப்பது என்று முடிவு செய்த போது 2002 ஆண்டு தமிழக ஈழத்தில் நடைபெற்ற மாநாட்டின் கூட மாநாட்டை தம்பி திருமாவளவனை அழையுங்கள் என்று அடையாளம் காட்டியவர் மேலகு பிரபாகரன் அவர்கள். தமிழீழம் வெற்றிமேல் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை மாநாடுகள்! தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சி நடத்தியதில்லை. கருத்துரிமை மீட்பு மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு, ஏழும் தமிழீழம் என்கிற மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு, இப்படி 4-5 மாநாடுகளை தமிழகத்திலே கடந்த 5-10 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி காட்டியிருக்கிறது. தமிழ் ஈழத்திற்காக இத்தனை மாநாடுகளை நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு பல்வேறு மொழிகளின் ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் தமிழுக்கு எதிராக வந்துவிட்டது. அதனால் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் முன்முயற்சி எடுத்தது. என்னுடைய தலைமையில தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவானது. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக திருமாவளவன் தான் செயல்பட வேண்டும் என்று தலித் அல்லாதவர்களும், தமிழ் தேசிய உணர்வாளர்களும், தமிழ் அறிஞர்களும் முன்மொழிந்தார்கள். எழுச்சி பாவலர் காசி அனந்தர் அவர்கள், எழுச்சி பாவலர் அறிவுமதி அவர்கள், இன்னும் பலர் ஒன்று கூடி
தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக, தமிழ் தேசியத்தின் தலைவராக தம்பி திருமாவளவன் தலைமை தாங்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார். ஒரு விடுதலை சிறுத்தைகளின் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல். எந்த சாதியவாத அரசியல் நடத்துகிறார்களோ அந்த அரசியல் தலைவர்கள் பல பேர் அன்றைக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய தலைமையில் தமிழ் பாதுகாப்பு ஊர்தி பயணம் அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் ஒன்று கூடி திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம். திருமாவளவன் தலைவர் தலைமை என்பது தமிழ் தேசியத்திற்கான தலைமை என்பதை புரிந்து கொண்டு அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் ஒரு மைல்கல். எனது அருமை தோழர்களே, தமிழீழ விடுதலைக்காக எத்தனையோ இயக்கங்கள் போராடினாலும் பெசோ என்ற ஒரு அமைப்பு, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் இருக்கிற பெசோ, அதுவே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான கூட்டமைப்பிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று பணியாற்றக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி, தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றது ஒரு தவிர்க்க முடியாத தேவை. பெசோ அமைப்பில் உறுப்பினராக இடம்பெற்றது ஒரு தவிர்க்க முடியாத தேவை. விடுதலை சிறுத்தைகள் பொது நீராட்டத்திலே கலந்தது. பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு என்று நான் சொன்னேன், தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் 1999 ஆண்டு முதல் முதலாக மூப்பனார் அவர்களின் தலைமையில் உருவான மூன்றாவது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றது. அதுதான் முதல் முதலாக தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்ற ஒரு நிகழ்வு. நான் அரசியலாக இருந்தேன். மோப்பனார் சொன்னார், அரசு பணியை திறந்து விட்டு வாருங்கள் என்று. பொது வாழ்க்கைக்காக அல்ல தோழர்களே, பதவிக்காக அல்ல தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்கள் தலை நிறுவதற்காக அரசு பணியை நான் திறந்து விட்டு வெளியே வந்தேன். அரசு பணியாளராக நான் இருந்தாலும் சம்பளத்தை வாங்கி நான் வீட்டுக்கு கொடுக்கவில்லை. அந்த சம்பளத்தை வைத்து நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அதை வைத்து நான் தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் கிளைகளை உருவாக்கினேன். அப்படி பத்தாண்டு காலம் 11 காலம் அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நான் 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி என்னுடைய பிறந்த நாளில் என் அரசு ஊழியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இருந்தேன். தலித்துகள் தலைமை பெற வேண்டும் என்பதற்காக என் இளமையை ஒப்படைத்தேன், என் இளமையை ஒப்படைத்தேன், தியாகம் செய்தேன். தலித் மக்கள் தலைவர வேண்டும் என்பதற்காக அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நான் அரசு ஊழியர் பதவியை துறந்தேன். எனக்காக மதுரையிலே உதவி செய்வதற்காக வந்த என்னுடைய தம்பி ராதாகிருஷ்ணன் 20 வயதில் என்னோடு தங்கியிருந்து என்னை சந்திக்க வருகிற சிறுத்தைகளுக்கெல்லாம் தேரியில் போட்டுக் கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தவன் தான் தம்பி ராதாகிருஷ்ணன். அவன் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது விபத்திலே மாண்டு போனான். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக, தலித் மக்கள் தலைநிற வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்தில் என் உடல் மிகுந்த தம்பி ஒருவன் பலியானான். அந்த நேரத்தில் நான் தான் இறந்துவிட்டேன் என்று என் பெற்றோர் தலையிலே அடித்துக் கொண்டு புயலிலே புரண்டு அழுதார்கள். மதுரைக்கு போனான். அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவன் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டு விட்டான். திருமாவளவனை யாரோ கொண்டு விட்டார்கள், திருமாவளவன் செத்து போய்விட்டான் என்றுதான் என் தந்தைக்கும் தாய்க்கும் தகவல் போனது. பெற்ற பிள்ளையை இழந்துவிட்டோமே என்று என் தாயும் என் தந்தையும் என் உடன்பிறப்புகளும் கண்ணீர் விட்டு கதறி அழுத புழுதியில் புரண்டு கொண்டிருந்த போது நான் போய் வண்டியிலே இறங்கினேன். என்னை பார்த்தார்கள். ஆனால் இறந்து போனவன் என் தம்பி ராதாகிருஷ்ணன்.
எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் என் தம்பி ராதாகிருஷ்ணன் விபத்திலே இறந்து போனான். அதற்காக என் பெற்றோர் அளவில்லை, ஏனென்றால் திருமாவளவன் உயிரோடு இருக்கிறான் என்று. நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தம்பியின் இறப்பு கூட சாதாரணமாக பார்க்கப்பட்டது. அன்றைக்கு ராதா செத்தால் செத்துவிட்டு போகட்டும் என்று என் பெற்றோர் நினைக்கக்கூடிய அளவுக்கு என் நிலைமை அன்றைக்கு இருந்தது. ஆக தம்பியை இழந்து இந்த களத்திலே தொடர்ந்து பணியாற்றிய நிலையில் எனதனை தோழர்களே, 15 ஆண்டு கால தேர்தல் அரசியலை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 15 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் சட்டமன்றத்திலே நாம் அடியெடுத்து வைத்தோம், நாடாளுமன்றத்தை அடியெடுத்து வைத்தோம். அதில் என்ன சிறப்பு என்றால், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பொதுவாக சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம், வளருகிற இயக்கங்கள் எல்லாம், குறிப்பாக தலித் இயக்கங்கள் எல்லாம் இன்னொரு கட்சியும் சின்னத்திலே போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள். நாம் கூட 1999 சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிட நேர்ந்தது. 2001 திமுக கூட்டணி இடம்பெற்ற போது நாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட முடிந்தது. அப்படித்தான் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் 2004 இனி எந்த காலத்திலும் தனி சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும். வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை, தோற்றாடுவதை பற்றி கவலை இல்லை என்று முடிவு செய்து 2004 நாம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் சின்னத்திலே போட்டியிடாமல் அம்பு சின்னத்திலே போட்டியிட்டோம். கூட்டணியில் இணைந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களோடு இணைந்து, அதுதான் கடைசி. அதன் பிறகு 2006 அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நாம் இணைந்தோம். தமிழ்நாட்டிலே 9 தொகுதி, பாண்டிச்சேரியே 2 தொகுதி என்று 11 தொகுதிகளை அன்றைக்கு நாம் பெற்றோம். அன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அப்போது சொன்னேன், 11 இடத்திலும் நாங்கள் தோற்றாலும் கவலை இல்லை, நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிடுவோம் என்று சொல்லி மணி சின்னத்திலே போட்டியிட்டு அன்றைக்கு 2 உறுப்பினர்கள் நாம் வெற்றி பெற்றோம். 2 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். மங்களூர் தொகுதியிலும் காட்டுமன்னார்குடி தொகுதியிலும் மணி சின்னத்திலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தோம். தோழர் ரவிக்குமார், வாழ்விலும் தாழ்விலும் உடன் இருப்பவர்கள்தான் உண்மையான தோழர்கள், நட்புக்கு இலக்கணமானவர்கள். வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் கொள்கைக்காக கை கொடுப்பவர்கள் தான் உண்மை தோழர்கள் என்பதற்கு சாட்சியமாக ஏராளமான தோழர்கள் இங்கே. தோழர் சிந்தனை செல்வன், யூசுப், தம்பி ஆற்றலரசு, தோழர் உஞ்சையரசன், பாவரசு, இப்படி ஏராளமானவர்கள் இருந்தாலும் பதவியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த போதும் என்றைக்கும் விடுதலை சிறுத்தையாகவே இருப்பேன் என்று உறுதியாக இருந்து நமக்கு ஒற்ற துணையாக இருக்கக்கூடிய தோழர் ரவிக்குமார் சட்டமன்றத்திலே நமக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடினார், போராடினார். அவருடைய உரையை கேட்டுத்தான் தமிழக அரசு 7 நலவாரியங்களை அமைத்தது. அறவாணிகளுக்கு நலவாரியம், வீட்டு பணியாளர்களுக்கு நலவாரியம், புதுரை வண்ணார்களுக்கு நலவாரியம், நவிக்குறவர்களுக்கு நலவாரியம் என்று நலவாரியங்களை அமைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். சட்டமன்றத்திலே பதிவு செய்யும் நவிக்குறவர்களுக்காக சட்டமன்றத்தில் யாரும் நலவாரியம் கோரி வெற்றி பெறவில்லை. முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். புதுரை வண்ணார் என்கிற சாதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சாதிதான். அந்த புதிரை வண்ணார் சாதி பகல் நேரத்தில் வெளியே நடமாடக்கூடாது என்று இந்த காலம் ஒன்று உண்டு. அவர்கள் இரவிதான் துணித வைக்க போக வேண்டும். அப்படிப்பட்ட புதிரை வண்ணார் சாதியை பற்றி யாருமே கவலைப்படாத போது அவர்களை பற்றி கவலைப்பட்ட ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சட்டமன்றத்திலே தோழர் ரவிக்குமார் பேசினார், அதற்காக புதிரை வண்ணார் நலவாரியம் அமைக்கப்பட்டது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2006 அப்படி சாதனை படைத்த விடுதலை சிறுத்தைகள் 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே நாம் போட்டியிட்டோம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே
ஒரு தலித் அடையாளத்துடன் கூடிய இயக்கம் பெரிய கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சிதம்பரம் தொகுதியில் நான் போட்டியிட்டேன். அப்போது கூட்டணி கட்சி சின்னத்திலே நாம் போட்டியிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று சொன்ன போது நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச நீதிமன்ற வரையில் போய் போராடி கடைசி 10 நாளில் நட்சத்திர சின்னத்தை பெற்று வந்து 10 நாளில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம். 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்த இயக்கம் 99 தேர்தல் அரசியலுக்கு அடியெடுத்து வைத்து 2009 நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 7 தமிழர்களுக்காக குரல் கொடுத்தோம். மனித மனத்தை மனிதரை அல்லும் அவலத்தை எதிர்த்து குரல் கொடுத்தோம். தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம். மத வெறியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தோம். 2009 தனிச்சின்னத்தில் தான் நாம் போட்டியிட்டோம். 2011, 2014 இந்த 2 தேர்தல்களையும் நாம் வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. ஆனால் யானை இருந்தாலும் 1000 பொன் இருந்தாலும் 1000 பொன் என்று பழமொழி செல்வதை போல விடுதலை சிந்தைகள் வென்றாலும் 1000 பொன் தோற்றாலும் 1000 பொன் விடுதலை சிறுத்தைகள் வென்றாலும் சிறுத்தைகள் தான் தோற்றாலும் சிறுத்தைகள் தான். இது வெறும் தேர்தல் கட்சி அல்ல. இது வெறும் தேர்தல் கட்சி அல்ல. இது ஒரு சமூக புரட்சிக்கான இயக்கம். சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கான இயக்கம். ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கான இயக்கம். புறந்தள்ளப்பட்டவர்களுக்காக போராடுகிற இயக்கம். இன்றைக்கு குறவர் சமூகத்தில் இருந்து தோழர் துரை வந்திருக்கிறார். தனியே இயக்கம் எடுத்துக் கொண்டிருந்தார். என்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை அடையாளம் கண்டாரோ அன்றையில் இருந்து குறவர்களுக்கான பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். மீனவர்களுக்கான பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். இருளர்களுக்கான பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். அரவாணிகளுக்கான பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். உலகமெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற உலக தமிழர்களுக்கான ஒரே பாதுகாப்பு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான். ஆந்திராவிலே 20 தமிழர்களை சுட்டு கொலை செய்கிறார்கள். ஒரு கட்சி அந்த சாவிலும் சாதி பார்க்கிறது. செத்து போன 20 பேரிலே எங்கள் சாதி பிணம் எது என்று அடையாளம் பார்த்து அந்த சாதிக்காக நாங்கள் வாதாடுவோம் என்று பேசுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் செத்து போன 20 பேரும் தமிழர்கள், அப்பாவி கூலி தொழிலாளர்கள், மரணப்பட்டு போன தொழிலாளர்கள், அந்த 20 பேருக்காகவும் போராடுவோம் என்று போராடி கொண்டிருக்கிறது. நாளைக்கு நான் புதுடெல்லிக்கு போகிறேன். திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. திருமாவளவன் தொடுத்த வழக்கு ஆந்திர வனப்பகுதியிலே சுட்டுக் கொல்லப்பட்ட 20 அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்கும் தமிழர்களுக்கும் நீதி வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், புதிய ஒரு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 20 பேர் சுட்டுக் கொண்டதோடு அல்ல, 2011 தொடர்ச்சியாக பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100 கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3000 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஆந்திர சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். 900 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆந்திராவிலே தமிழர்கள் நிலை இதுவாக இருக்கிறது. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நீர்த்து போயிருக்கிறது. பெரிய கட்சிகள் வாய் திறக்கவில்லை. ஒரு கட்டிடம் இடிந்து வருகிறது. அங்க இருக்கிற ஆந்திர முதலமைச்சர் சென்னைக்கு ஓடோடு வந்து பார்க்கிறார். 20 பேர் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே ஓடி இருக்க வேண்டாமா? போய் பார்த்திருக்க வேண்டாமா? திருப்பதி மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா? அமைதியாக இருக்கிறது தமிழ்நாடு, அமைதியாக இருக்கிறது.
ஒருவரும் காவிரியின் குறுக்கே மேலாவது ராசிமணன் என்கிற இடங்களில் அணைகளை கட்ட முயற்சிக்கிறார்கள். கர்நாடகத்திலே தண்ணீர் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. கர்நாடகத்திலே விவசாயத்திற்கு நீர் பாசனம் கூடாது என்று நாம் மறுக்கவில்லை. கர்நாடக மக்களின் உணர்வுகளை நாம் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதையும் வாய் திறந்திருக்கிறா? கர்நாடக அரசு அணை கட்டுவது சரியா நியாயமா கருத்து சொல்லி இருக்கிறாரா? அந்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது, அடிக்கல் நாட்டி இருக்கிறது. ஒருவேளை அந்த மூன்று அறைகளும் கட்டப்படுமையானால் தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். குடிநீருக்கு வழி இருக்காது. ஆடுகள் மாடுகள் போன்ற கால்நடைகளுக்கு குடிநீர் இருக்காது. விவசாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் பாலைவனமாகும் நிலை ஏற்படும். காவிரியில் குறுக்கே அணை கட்டும் முயற்சி, முல்லை பெரியாறு அணை, அதே பாம்பார் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு திருவனந்தபுரத்திலே அடிக்கல் நாட்டிவிட்டது கேரள அரசு. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. முல்லை பெரியாறு அணைக்காக 2 நாள் 250 கிலோமீட்டர் ஊர்தி பயணம் மேற்கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை வெறும் சாதி இயக்கமாக சிலர் முத்திரைக்குத்த பார்க்கிறார்கள். முல்லை பெரியாறு அணைக்காக போராடிய இயக்கம் ஒரு தமிழ் தேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. காவிரி நீர் உரிமைக்காக சிதம்பரத்திலே தொடங்கி சீர்காழி என்று டெல்டா மாவட்டம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திருச்சிராப்பள்ளியில் இருந்து ஊர்தி பயணத்தை முடித்தோம். காவிரி நீர் உரிமைக்காக, ஆற்று நீர் உரிமைக்காக போராடுகிற ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது ஒரு சாதி இயக்கம் அல்ல, சாதியவாத இயக்கம் அல்ல. ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட போது எல்லோரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது. எல்லா தமிழ் அமைப்புகளும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது. இன்றைக்கு பிரபாகரன் பிரபாகரன் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கு பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். புத்தாடை அணிந்து கொண்டு பெண்டாட்டி பிள்ளையோடு புதுப்பானை வைத்து புது அரிசி கொட்டி புது உடை போட்டு பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டு தமிழ் அமைப்புகள். அந்த பொங்கல் நேரத்திலும் பொங்கலை கொண்டாடாமல் மறைமலை நகரிலே 4 நாள் சாயமுறை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து போராட்ட களத்திலே இருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏழு தமிழர்களுக்கான உண்மையான ஒரு பாதுகாப்பு அரண் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதை போலி தமிழ் தேசியவாதிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விடுதலை புலிகள் அண்ணன் பிரபாகரன் அவர்களை தலைமையை ஏற்றுக்கொண்ட உண்மையான விடுதலை புலிகள் அதை உணர்வார்கள், அதை நன்கு அறிவார்கள். ஈழத்தமிழர்களுக்காக போராடிய உண்மையான ஒரு தமிழ் தேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழுக்காக தமிழ் பாதுகாப்பு இயக்கம், ஈழத்திற்காக பெசோ அமைப்பு, தமிழுக்காக ஊர்தி பயணம், ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாநிலையார போராட்டம், மாநாடுகள், நாம் தமிழர் நடைபயணம். தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் அதை மேற்கொள்ளவில்லை. கிராமம் கிராமமாக ஒரு காலத்தில் ஒரு அரங்கத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்த விடுதலை சிறு புலிகளை பற்றி படித்தவர்கள் மத்தியில்தான், நடுத்தர வர்க்கத்தின் மத்தியில்தான், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மத்தியில்தான் புலிகளை பற்றியும் பிரபாகர்களை பற்றியும் பேசினார்கள். திருமாவளவன் வந்த பிறகுதான், விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான், குக்கிராமங்களில் இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பிரபாகரனை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் சாதனை என்பது யாரும் மறுத்துவிட முடியாது. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அதை மறுக்க மாட்டார்கள். ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் சாதியவாதிகள் விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாதியவாத கட்சி என்று முத்திரை குத்த பார்க்கிறார்கள்.
விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத கட்சி அல்ல, சாதி ஒழிப்பு இயக்கம். சாதி ஒழிப்பு இயக்கம். அதனால்தான் 2008 வேளச்சேரி தீர்மானம் போட்டோம். அந்த வேளச்சேரி தீர்மானத்தில் என்ன அறிவித்தேன் தெரியுமா? அதை ஒட்டித்தான் இந்த மாநாட்டுக்கு நான் ஒரு உறக்கத்தை முன்வைத்திருக்கிறேன். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோ, அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம். அணியமாக என்றால் தயாராவோம் என்று பொருள். அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராவோம், அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராவோம், அடுத்த தலைமுறையை தயாராக்குவோம். அதுதான் முழக்கம். வேளச்சேரி தீர்மானத்தில் என்ன சொன்னோம் என்றால், தலித் அல்லாதவர்களே, நீங்கள் பிறப்பால் வன்னியராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், முக்குளத்தோராக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், ரெட்டியாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், முத்துரையராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், படையாட்சியாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், ஆனால் உங்கள் அத்தனை பேருக்குமான இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வாருங்கள், முக்குளத்தோரே வாருங்கள், நாடார்களே வாருங்கள், இஸ்லாமிய சொந்தங்களே வாருங்கள், கிறிஸ்தவ பெருங்குடி மக்களே வாருங்கள். சாதியால் மதத்தால் நாம் பிளவுண்டு கிடக்கலாம், ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒரு நீட்சிக்காக ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எல்லோரும் வாருங்கள். அப்படி நான் அழைத்து விடுப்பை ஏற்று இன்றைக்கு மாநில பொறுப்புகளிலே, மாவட்ட பொறுப்புகளிலே, ஒன்றிய பொறுப்புகளிலே ஏராளமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முக்குளத்தோரும் வன்னியர்களும் செட்டியார்களும் கவுண்டர்களும் நாடார்களும் நாயுடுகளும் ரெட்டியார்களும் உண்மையான ஒரு தலைமை, நேர்மையான ஒரு தலைமை, போர்க்குணம் வாய்ந்த ஒரு தலைமை, விடுதலை சிறுத்தைகள் தலைமைதான் என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு அடியணியாய் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில், இந்த வேளையில் குறிப்பிட்ட ஒரு சாதி அல்ல, குறிப்பிட்ட ஒரு மதம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பொது நீர் ஓட்டத்தில் இணைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது அடையாளத்தை பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி அரசியல் பண்ணுகிற கட்சி அல்ல, ஜனநாயகத்தை பரப்புகிற கட்சி, சமத்துவத்தை வென்றெடுக்கிற கட்சி. அப்படித்தான் இது பொது நீரோட்டத்தில் இன்றைக்கு கலந்திருக்கிறது. இது பொது நீரோட்டத்தில் கலந்திருக்கிற ஒரு பொது இயக்கம். வேளச்சேரி தீர்மானம் அதுதான். மறுசீரமைப்பு கட்சியிலே எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மதங்களை சார்ந்தவர்களும் கட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கட்சியின் கட்டமைப்பை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறோம். இந்த காலகட்டம் நான் இந்த விளக்கத்தை முன்வைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் என்கிற முழக்கம். ஒரு பாய்ச்சல் முடிந்திருக்கிறது. அது என்ன பாய்ச்சல்? சிதறி கிடந்த 1000 தலைமுறைகளாய் சிதறி கிடந்த, கேட்பாரத்து கிடந்த, நாவியத்து கிடந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அமைப்பாக்கி இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கி இருக்கிறோம். அது ஒரு பாய்ச்சல். அதுதான் முதல் பாய்ச்சல். அதுதான் வெற்றிகரமான பாய்ச்சல். விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு முன்பு தலித்துகள் வெவ்வேறு கட்சிகளில் சிதறி கிடந்தார்கள். யாரோ ஒருவன், 2 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வருவார்கள். கட்சி அதிகாரத்தில் வர முடியாது. எந்த கட்சியிலும் ஒன்றிய செயலாளராகவோ அல்லது மாவட்ட செயலாளராகவோ அல்லது மாநில செயலாளராகவோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் ஒதுக்கப்பட்ட மக்கள் வரவே முடியாது. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் வந்த பிறகுதான், விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் வந்த பிறகுதான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்,
நானும் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநில செயலாளர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்று தலை நிமிர்ந்து அதிகாரத்தை நுகரக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறார்கள். கட்சி அதிகாரம் தான் தோழர்களே அரசியல் அதிகாரத்தை வந்தெடுப்பதற்கான வழி. அப்படி இந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்ற, ஒரு வலிமை பெற்ற இயக்கமாக மாறியிருக்கிறது. இது சாதாரண பாய்ச்சல் அல்ல. ஆகவே முதல் பாய்ச்சல் அமைப்பாக இருக்கிறோம். அடுத்த பாய்ச்சல், அடுத்த பாய்ச்சல் கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை. மற்ற சாதி சங்கங்களை போல விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. 1990 ஏப்ரல் 14 முதல் கொடியை ஏற்றிய போது நான் சொன்னேன், இன்று எமது இயக்க கொடி, நாளை எமது தேசிய கொடி என்று பிரகடனப்படுத்துகிறோம். அன்றைக்கு நாம் முன்வைத்த முழக்கங்கள் தான் சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், வர்க்க மகளிர் உரிமைக்காக போராடுவோம் என்றெல்லாம் வல்லரசு ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த 5 கொள்கை முழக்கங்களையும் 90 ஏப்ரல் 14 நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த கொள்கை அல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அடுத்த பாய்ச்சல் அதுதான். ஒரு திரைப்படத்திலே நடிகர் வடிவேலு சொல்வார் போலீஸை பார்த்து, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். அவனே போய் சீப்பில் ஏறி சொல்வான், என்னை ஏத்திட்டு போங்க, என்னை ஏத்திட்டு போங்க. அந்த மாதிரி சில பேர், நானும் முதலமைச்சர் தான், நானும் முதலமைச்சர் தான் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு நகைச்சுவை நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நாளைக்கு வடிவேலு கூட சொல்லலாம், இது இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற யாருக்கும் அந்த உரிமை உண்டு. கவுண்டமணியே ஆசைப்படலாம், கவுண்டமணியே ஆசைப்படலாம் என்றால் எந்த மணியும் ஆசைப்படலாம். எந்த மணி ஆசைப்பட்டாலும் நமக்கு கவலை இல்லை. நான் 8 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய ஆசிரியர் ஒரு கட்டுரை எழுத சொன்னார். அதற்கு என்ன தலைப்பு கொடுத்தார் தெரியுமா? நான் முதலமைச்சரானால். அதான் தலைப்பு. அப்ப எனக்கு எழுத தெரியல. முதலமைச்சருங்கிற பதவியும் தெரியாது, அதிகாரமும் தெரியாது. ஏதோ எழுதி வச்சோம். அந்த மாதிரி இப்ப ஒருத்தர் எழுதுறார், நான் முதலமைச்சரானால் என்று எழுதவில்லை, என் மகன் முதலமைச்சரானால். அது எல்லோருக்கும் ஆசை. வடிவேலுக்கே ஆசை வருகிறபோது மற்றவர்களுக்கு ஆசை வந்தால் தவறில்லை. விடுதலை சிறுத்தைகளும் அப்படி நகைச்சுவையாக சொல்லவில்லை. திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அதிகாரத்தோடு தொடர்பில்லாத விளிம்பிரிலை சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், 1000 தலைமுறைகளாக புறந்தள்ளப்பட்ட மக்கள் அதிகார வலிமை பெற வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, அதுதான் தந்தை பெரியார் கண்ட கனவு, அதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலக பிரபாகரன் ஆரிய கனவு. என்னுடைய கொள்கை ஆசான்கே யார் என்று கேட்டபோது நான் சொன்னேன், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மேலக பிரபாகரன், இவரெல்லாம் என்னுடைய உத்து சக்திகள். சாதி ஒழிப்புக்காக புரட்சியாளர் அம்பேத்கர், சமூக நீதிக்காக தந்தை பெரியார், அரசு அதிகாரத்திற்காக மேலக பிரபாகரன், விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை ஆசான்கள்,
வழிகாட்டுகள், திருமாவளவரின் ஒன்று சக்திகள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மேலும் பிரபாகரன், இதிலிருந்து ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் சமரசமாக மாட்டோம். இன்றைக்கு இந்த தேசத்திற்கு ஆபத்து, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கு ஆபத்து. என்ன ஆபத்து? மதவாத பயங்கரவாதம் தலைவிரித்தாடக்கூடிய சூழல், மதவாத சக்திகளுக்கு எதிராக அணிவிட வேண்டிய ஒரு தேவை. அதற்கு அடுத்த தலைமுறையை நாம் தயாராக்க வேண்டும். வெறும் தேர்தல் ஆதாயம்தான் முக்கியம் என்று கருதினால் ஜெயிக்கிற குதிரையிலே பந்தயம் கட்டிவிட்டு போகலாம். எப்பவுமே வெற்றி தான் முக்கியம் நினைக்கிறவன் ஓடுற குதிரை, எது ஓடக்கூடிய பந்தய குதிரை அதுல பணத்தை கட்டுவான். 2014 சட்ட நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் ஜெயிக்கிற பந்தய குதிரை நரேந்திர மோடி தான், நமக்கே தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து கொள்ளாது. விடுதலை சிறுத்தைகள் ஜெயிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தால் பெரியார் கொள்கையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையிலும் உறுதியாக இருக்காது. நான் அடித்துச் சொல்லுவேன், நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன், இந்தியாவிலேயே கொள்கை வழிப்படி தேர்தல் ஆதாயத்தை பற்றி கவலைப்படாமல் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் என்று சொல்லுவேன். அதனால்தான் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நடத்திய ஒரு போராட்டத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் விடுதலை சிறுத்தைகள் போய் கலந்து கொண்டோம். ஏனென்றால் பல பேர் சொன்னார்கள், இந்த மாதிரியான போராட்டங்களை சமூக இயக்கமாக இருக்கிற திராவிட கழகம் நடத்துவது சரி, தேர்தல் கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது சரியில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் தேர்தலுக்காக மட்டுமே கட்சி நடத்தவில்லை, சமூக மாற்றத்திற்காக கட்சி நடத்துகிறேன், சமூக புரட்சிக்காக கட்சி நடத்துகிறேன், ஜனநாயகத்திற்காக கட்சி நடத்துகிறேன், பழமைவாதத்திற்கு எதிராக கட்சி நடத்துகிறேன். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, நாங்கள் இந்து மதத்திற்கு முற்றிலுமாக எதிரிகள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைப்படி நாங்கள் சாதியவாதத்தை மதவாதத்தை எதிர்க்கிறோம், அதனால் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம். அதே இந்து மதத்தை சார்ந்த ஐயா வைகுண்டரை நாங்கள் எதிர்க்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? சாமி தோப்பில் இருக்கிற ஐயா வைகுண்டர், அவர் என்ன கிறித்தவரா, அவர் என்ன முஸ்லீமா, அவர் என்ன பௌத்தரா, அவரும் இந்துதான். ஆனால் ஐயா வைகுண்டர் கோவிலுக்கு போய் நான் வழிபாடு செய்கிறேன். அவர் புரட்சிகரமான கருத்தை ஏற்றுக்கொண்டவர், 150 ஆண்டுகளுக்கு முன்பு சாமி தோப்பில் சமத்துவ கிணறு உருவாக்கியவர், 18 சாதிகளையும் ஒரே இடத்தில் உற வைத்து அந்த கிணற்றில் தண்ணீர் எடுத்து அனைவரையும் குடிக்க செய்தவர், அக்களுடைய துணி வைக்காதே அதை எடுத்து தலைப்பாயில முண்டாசு கட்டு என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர். அவர் இந்துதான், அவர் இந்துதான், அவரை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கவில்லை. நாராயண குரு, அவர் முஸ்லீம் இல்லை, அவர் கிறித்தவர் இல்லை, அவர் சமயர் இல்லை, அவர் பௌத்தர் அல்ல, அவர் பார்சி அல்ல, அவர் சீக்கியர் அல்ல, அவர் இந்துதான். கேரளாவை சார்ந்த நாராயண குரு போற்றுதலுக்குரியவர், அவரை வழிபடுகிறோம், அவரை தண்டனைத்து வணங்குகிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் புறையணிந்தும் ஈழவனின்றும் ஒடுக்கப்பட்டு கிடந்த தீண்டப்படாத மக்களுக்காக முதல் முதலில் குரல் கொடுத்தவர் ஸ்ரீ நாராயண குரு. அவர் ஒரு இந்து மதத்தலைவர்தான், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் புரட்சிகர கருத்துக்களை அவர் வைத்திருப்பதால், சமூக மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனால், எங்கள் ஊரிலே கடலூர் மாவட்டத்திலே வடலூரிலே பிறந்தார் வள்ளலார். வள்ளலார், வள்ளலார் ஒரு சைவ சமய குரவர், வள்ளலார் முஸ்லீம் அல்ல, வள்ளலார் கிறித்தவர் அல்ல, வள்ளலார் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு சைவ சமயத்தை சார்ந்த ஹிந்து தான்.
வல்லனாரை போற்றுகிறோம், வல்லனாரை வணங்குகிறோம், வல்லனாரை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எல்லா ஜீவன்களுக்காகவும் வருந்தியவர், வேதனை பெற்றவர், வாடியவர், கருணை உள்ளம் கொண்டவர், கனிவுள்ளம் கொண்டவர், உயிர்களை நேசித்தவர், எல்லா ஜீவன்களையும் நேசித்தவர், பயிர் செடி கொடிகளையும் நேசித்தவர், மனித நேயம் வல்லவரிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் பாரதியாரையே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே, மேசையை முறுக்கி வைக்க பாரதி, குடுமை வேண்டாம் என்று முண்டாசு கட்டினான் பாரதி, பூணூல் வேண்டாம் என்று அறுத்தறிந்துவிட்டு ஒரு பறவை அழித்து அவளுக்கு பூணூல் போட்டுவிட்டார் பாரதி. பாரதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பாரதி தாசனை ஏற்றுக்கொள்கிறோம், பாரதியை ஏற்றுக்கொள்கிறோம். அவனும் ஒரு இந்துதான், பாரதி ஒரு இந்துதான், பாரதி வேறு மதத்தை சார்ந்தவர் அல்ல. பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னான், தலித்துகளுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னான், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னான். முறுக்கிய வீசை கொண்ட அந்த பாரதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எதிர்க்கவில்லை. அப்படி எத்தனையோ இந்து மதத்தை சார்ந்த தலைவர்கள் அழுக்கிக் கொண்டே போகலாம். ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் யார்? அவர் என்ன வேறு மதத்தை சார்ந்தவரா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா? இல்லை, அவர் ஒரு இந்துதான். ஏன் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்? உடன்கட்டை ஏறுதல் என்கிற சதி வழக்கத்தை ஒழிப்பதற்காக போராடிய தலைவர் அவர் இந்துதான். அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் பழமைவாதத்திற்கு எதிராக கணவன் இறந்தால் கணவரோடு சேர்த்து பெண்டாட்டியும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற வழக்கம் இந்து மதத்திலே உண்டு. அந்த சதி வழக்கம் இன்றைக்கு இல்லை. அதை ஒழித்து கட்டியது ராஜாராம் மோகன் ராயும் இன்னும் பல தலைவர்களும் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியாரும் ஒரு இந்துதான். ஏன் உங்கள் பார்வையில் திருமாவளவனும் உங்கள் பார்வையில் ஒரு இந்துதான். நான் முஸ்லீம் அல்ல, என் தாயும் தந்தையும் முஸ்லீம் அல்ல, என் தாயும் தந்தையும் கிறிஸ்தவன் அல்ல, என் தாயும் தந்தையும் சீக்கியர்கள் அல்ல, என் தாயும் தந்தையும் சமயர்கள் பௌத்தர்கள் அல்ல. பௌத்த மதம் நம்முடைய மூத்த முன்னோர்களின் மதம்தான். ஆனால் அடையாளத்திற்கு இன்றைக்கு என் மீது இந்து முத்திரை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கூட தன்னுடைய இறுதி காலத்தில் அறிவிப்பு செய்தார், நான் பிறக்கும் போது என்னை இந்து என்று முத்திரை குத்தினார்கள், ஆனால் இறக்கும் போது நான் இந்துவாக ஒருபோதும் இறக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த தலைவர்களின் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். சாதி வேண்டாம், சாதி மனிதர்களை கூறுபடுகிறது, சாதி வெறி மனிதரை மூடமாக்குகிறது, முட்டாளாக்குகிறது, முரடனாக்குகிறது, மனிதரை பித்துக்குறியாக்குகிறது. இதை திருமாவளவன் கண்டுபிடித்து சொல்லவில்லை, அறிஞர் பெருமக்கள், ஞானிகள் சொன்னார்கள், புரட்சியாளர்கள் சொன்னார்கள், புரட்சிகர சிந்தனையாளர்கள் சொன்னார்கள், கௌதம புத்தர் சொன்னார், திருவள்ளுவன் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார், அவை பாட்டி சொன்னார், பாம்பாட்டி சித்தர்கள் 18 சித்தர்கள் சொன்னார்கள், 18 சித்தர்கள் சொன்னார்கள். அந்த வரிசையில்தான் அயோத்திதாச பண்டிதர் சொன்னார், அந்த வரிசையில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், அந்த வரிசையில்தான் பகுத்தறிவு பிரகடனம் தந்தை பெரியார் சொன்னார். அவர்களின் பார்வையில்தான் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் நடக்கிறது. அவர்களின் பார்வையில்தான் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் வீரிகளை போடுகிறோம். ஆகவே தமிழகத்தையும் இந்தியாவையும் சாதியவாதம், மதவாதம் என்னும் பயங்கரவாதம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாட்டிறைச்சி கடைகளை வைத்திருந்தால் அடிக்கிறார்கள், மாடுகளை விற்பனைக்கு எடுத்து போனால் கத்தி வைத்து சித்திரவதை செய்கிறார்கள், கொடுமையாக தாக்குகிறார்கள். மாட்டுக்கறி தின்பது என்ன,
இந்தியாவில் மட்டும் இருக்கிற பழக்கமா என்ன? உலகம் முழுவதும் இருக்கிற பழக்கம். அமெரிக்க அதிபர் கிளிண்டன் என்று கருதுகிறேன், அவரே ஒரு முறை சொன்னார், மக்களுக்கு சொன்னார், அனைவரும் நாட்டுக்கறி சாப்பிடுங்கள், அது நிறைய புரதம் இருக்கிறது என்று சொன்னார். அது என்ன, தலித்துகள் மட்டுமா சாப்பிடுகிறார்கள்? எல்லா சமூகத்தினரும் சாப்பிடுகிற உணவுதான். உலகத்தில் 90% பேர் நாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள். நான் எந்த கறியும் சாப்பிடுவதில்லை, நிறுத்தி 15 வருடங்கள் ஆகிறது. மீன் கூட சாப்பிடுவதில்லை. நான் வள்ளலார் வழியிலே இன்றைக்கு நான் ஒரு விஜிடேரியனாக மாறியிருக்கிறேன். மரக்கறி உணவுதான். ஆனாலும் ஆட்டுக்கறியை தடை செய்தால் முதலில் திருமாவளவன் போராடுவோம். எனக்கு மது குடிக்கிற வழக்கமே கிடையாது. ஏதோ ஒரு முறை கூட நான் அதை விரும்பி நாடி அதை தொட்டவில்லை. 52 வயதாகிவிட்டது. மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியா முழுவதும் அதை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற இயக்கம். அது மாநில அளவில் அல்ல. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் மதுக்கடைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு உரிமை வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் முதலில் எடுத்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுங்க, மாற்று இடம் கொடுங்க. அது சாதியவாதம், மதவாதம் என்கிற இந்த பயங்கரவாதத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு முதல் கடமையாக நம் முன்னால் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேவாலயங்களிலே புகழ் தாக்குகிறார்கள். புதுதில்லியிலே தேர்தல் நடக்கிற போது 18 தேவாலயங்களை குறிவைத்து அடித்திருக்கிறார்கள். மாட்டிறைச்சி கடை வைத்தால் உதைக்கிறார்கள். என்னென்னவோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தலைவரை தாடுகின்றன. அதனால் பெரியார் வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் விடுதலை சிறுத்தைகள் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்ப்பதில் உறுதியாக நிற்கிறது. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகள் எதுவாக இருந்தாலும், அமைப்புகள் எதுவாக இருந்தாலும், அவர்களோடு கைகோர்த்து கடமாடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தன்னை தயார்படுத்துகிறது. அதுதான் அடுத்த தலைமுறையை தயாராக்குவோம் என்பது. அடுத்த தலைமுறையை தயாராக்குவதே அந்த கொள்கை அடிப்படையில் தான். வெறும் தேர்தல் அரசியலை அடிப்படையாக வைத்தல்ல. 2016 நடைபெறவிருக்கிற இந்த தேர்தலில் நாம் கூட்டணியில் இடம்பெறுவதா, தனித்து போட்டியிடுவதா என்றெல்லாம் மாநில செயற்குழு கேள்வி எழுப்பினார்கள் தோழர்கள். வேர்களை தேடி என்ற பயணத்தை நான் தொடங்கப் போகிறேன் என்று அறிவித்தேன். பல்வேறு காரணங்களால் அது தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கட்டாயமாக ஜூன் மாதத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து வேர்களை தேடி என்ற பயணத்தை நான் தொடங்க இருக்கிறேன். உங்களை உங்கள் மாவட்டத்திலேயே வந்து சந்திப்பேன். நீங்கள் என்ன வழிகாட்டுகிறீர்களோ, நீங்கள் என்ன ஆணையிடுகிறீர்களோ, அந்த ஆணையை ஏற்று நான் முடிவை அறிவிப்பேன். 1998 மாநில செயற்குழு கூடிய போது கூட தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதற்கு உடன்பாடில்லை. தேர்தல் அரசியலிலே ஈடுபடுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் விழுப்புரத்தில் கூடிய மாநில செயற்குழு பெரும்பான்மையாக நாம் தேர்தலை புறக்கணிக்க கூடாது, நாம் தேர்தலை புறக்கணிக்க கூடாது, தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியது. அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால்தான் 1999 முதல் முதலாக நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம். எனவே மறுபடியும் நான் சொல்லுகிறேன், வேர்களை தேடி பயணத்தை நான் மேற்கொள்ளுகிற போது ஊர்தோறும் உங்களை தேடி வருவேன், மாவட்டம் தோறும் வருவேன். அப்போது முகாம் பொறுப்பாளர்களாகிய நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்களோ அந்த கருத்தை ஆய்வு செய்து நம்முடைய அரசியல் பின்னணிகளையும்
அடிப்படையாக வைத்து அடுத்த தேர்வை நாம் சந்திக்க தயாராகும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அங்குலம் கூட அரசியல் நகராது. யார் வேண்டுமானாலும் ஆசைப்படட்டும், ஆனால் கோட்டை விடுதலை சிறுத்தைகளை தேடி வரும். ஆட்சி அதிகாரம் விடுதலை சிறுத்தைகளை தேடி வரும். அடுத்த பாய்ச்சல் அதிகாரத்தை நோக்கி, அடுத்த பாய்ச்சல் கோட்டையை நோக்கி, அடுத்த பாய்ச்சல் ஆட்சி அதிகாரம்தான். இதை நினைவில் வைத்து நாம் இந்த வாபரும் விருதுகள் விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டு காலத்தில் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ பேரணிகள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், எத்தனையோ விவாதங்கள் எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாத அளவுக்கு நடத்தி காட்டியிருக்கிறது. அமைப்பாய் திரண்டிருக்கிறோம், அமைப்பாவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அதுதான் நமது அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்து, அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அணியமாக்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் இதை நெல்லுவிழா வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள், வீடு திரும்புங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.